ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேழ்வரகு மாவு வச்சு கொழுக்கட்டை பார்க்க பண்ண வரோம். அது என்ன கொழுக்கட்டை? பிடி கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 200 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேன், கேழ்வரகு மாவு. அப்புறம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் 150 கிராமு. அப்புறம் தேங்காய் தூள் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் எப்படி செய்யலாம்? ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கிட்டு தேங்காய் போடலான்னு, லைட்டாக வதக்கிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா வரங்கட்டும். தேங்காய் போதும், எடுத்துடலாம். அதே கடாயிலே நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம அதில் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து சேர்த்து அப்படி கிளறிக்கலாம் மாவை. அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோட நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சி தட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் ஆவியில் வேக வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இதை இட்லி பானையில் வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், இந்த ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அந்த கொழுக்கட்டை எல்லாம் வெந்துடுச்சு, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ அந்த கேழ்வரகு மாவில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் அவ்வளோ வச்சு ஒரு கொழுக்கட்டை போட்டிருக்கோம். இப்போ இந்த கொழுக்கட்டை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.